ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான் செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோடய சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்ககிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிருது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார். கங்கை கரை தோட்டம், பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார், அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லோரும் மீன் சாப்பிட்றது உண்டு, கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும், அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்கள ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும், வரும்பொழுது மீன் கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாவுனான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு, அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார், சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க, என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டது ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும்போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகுல போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான், அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார்.
இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாய திறகலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகுல ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான், அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு, உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கல குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னா. ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான், ஐயா நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார், அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர், அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார், அதுதான் தலையில் ரத்தம், இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார், உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார், அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன், வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார், நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை, ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுவிட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன்,
அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலிருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்ச கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துகிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான். இன்னொன்று, அது எப்படி உனக்கு தெரியும்னு தான், இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார், அவருக்கு வயசாயிட்டது, அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா, இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு, உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான், குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான், என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே மறுக்க முடியுமா, உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான், ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான், குருவே இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான், மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான், குருவே இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வாயால் பேசுறத மட்டும் கேட்டே அமரப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் தான் உண்டாகும், அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுவிட்டாங்க அப்படின்னா. ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னானா. இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது,
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டு முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தியை எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுவான், அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழிய ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இர எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா? பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார், அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார், சரி பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் அவர் போய் மாற்றிவிட்டார், அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரு சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீ என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர். ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ
தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின் ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்தது. அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய அந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும்.
அதுவும் இல்லாமல் உலக பொருளாதார சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது. அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடினா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லோரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லோரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞரண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலி பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போவெல்லாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போவெல்லாம் காதலன் கிட்டே காட்டுக்கு போய் புலி பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார். லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்துதான். மனைவி பேர் தபிபாய். ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்குறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்குறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்க்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல. ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம்தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம்,
அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரா. சரிங்க, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனால் அவன் என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா.